வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி சிம்பிளாக ஒரு சேமியா உப்புமா பண்ணேன். லஞ்சுக்கு வந்து பாலக் கீரை வச்சுட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜி பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கூட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃபோட்டோஸுமே கூட இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே சிட் அண்ட் டெட் பண்ண வாழ்த்தனங்களும் கொஞ்சம் இந்த வ்ளாகில் இருக்கும். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறமா மற்ற வேலைக்குள்ள ஆரம்பிக்கலான் இருக்கேன். காஃபியெல்லாம் குடித்ததுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். இப்போயும் போல் மிஷின் போட்டிருந்தேன், அதெல்லாம் அன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வேலை செய்கிறேன். ஸோ ஃபுல்லுமே நான் காட்டலை. ஸோ சேமியா உப்புமாக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சிம்பிளான சேமியா உப்புமா தான். அணில் சேமியா வச்சு ஏற்கனவே ஒரு தடவை ஏதோ ஒரு வ்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மல் பேம்பினோ சேமியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான சேமியா வச்சுட்டு உப்புமா பண்ண போகிறேன். கடாய் சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் நிலக்கடலை, இது எல்லாமே தாளிச்சுக்க போகிறேன். கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துருக்கேன். நிலக்கடலை ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கடலை நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். இது கூட இப்போது பச்சை பட்டாணி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட உங்களுக்கு தேவையான காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி. இப்போது கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துருக்கேன். நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இதை இப்போது நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறமா 2 பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் கலரில் ஆகணும்னு இல்லை, கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி ரோஸ்டட் சேமியா தான் இருந்தாலுமே நான் லைட்டாக இந்த எண்ணெயில் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு உதிர உதிராக கிடைக்கும். தண்ணி வந்து நான் கொதிக்க வச்சு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் உப்புமா செய்ய ஸ்டார்ட் பண்ணுறப்பவே 1 கப்பு சேமியாவுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி, 1 லேருந்து 1.25 கப் அளவு சேர்த்துக்கிட்டால் போதும். அதை வந்து கொதிக்க வச்சிடணும். அது ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கப்பயே நம்ம இந்த வேலையெல்லாம் முடித்தோம் அப்படின்னா சுடு தண்ணி சேர்த்து செஞ்சுக்கலாம். நான் வந்து கெட்டிலில் சுடு தண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது இது கூட சேர்த்துக்க போகிறேன். நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா குழக்குழான்னு வரும். சப்போஸ் நீங்கள் நான் ஸ்டிக்கிலெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா சுத்தமாக அடியே பிடிக்காது. இரும்பு கடாய் அப்படிங்கிறனால கொஞ்சம் லைட்டாக பிடிக்கும் அடியில். அந்த முருகல் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணி நல்லா வத்துனதுக்கப்புறமா மூடி போட்டு சிம்மில் வச்சிட போகிறேன். இப்போ தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம இரும்பு கடாய், அலுமினிய கடாயிலெல்லாம் பண்ணோன்னா லைட்டாக அந்த மாதிரி பிடிக்கும். லாஸ்ட்டில் அதை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தண்ணி எல்லாம் வத்திடுச்சு. இப்போது மல்லி இலை சேர்த்துருக்கேன். கூடவே 2-3 டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே மல்லி இலை மட்டும் சேர்த்துட்டு கிளறி சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கலந்துட்டு அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிட போகிறேன். 4-5 நிமிஷம் கழித்து எடுத்து சர்வ் பண்ணலாம். அப்போ நமக்கு நல்லா உதிரதுரா கிடைக்கும். ரொம்ப சூடாக இருக்கிறத விட கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா பரிமாறணுன்னா நல்லாவே உதிரதுரா இருக்கும் உப்புமா. ஸோ அவ்வளோதான், சூப்பராக சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு மற்ற வேலைங்களை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ இவனுங்க கூட விளையாடலாம் அப்படின்ட்டு வம்பிழுத்துட்ருக்கேன். நான் ஃபோன் எடுத்தாலே இவனுங்க போஸ்ட் கொடுக்க மாட்டானுங்க. இப்போ அங்கே சிட் வந்து பயங்கரமாக வம்பிழுக்கிற மூடில் ஓட்டவே சிட்டு
நோ 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 ஃபைட்டிங். கொஞ்சம் லாங் ட்ரெஸ் எல்லாம் போட்டேன்னா வந்து பிடிச்சி இழுத்து இழுத்து விளையாடுவான். ஹெட்டை வந்து பக்கத்தில் வர விட மாட்டான், அவன் வந்து பிடிக்காத அவன் மட்டும்தான் விளையாடணும். இது மாதிரி ரெண்டு மூணு டாப்ஸாக ஓட்ட போட்டு விட்டுருவான். சார் சீட்டு நோ சீது சீட் நோ நோ பாருங்க, அவனை துரத்திட்டு வந்து இவன் பிடிக்கிறான் பாருங்க. விடுது, ஏற்கனவே ரெண்டு மூணு இதை ஓட்ட போட்டோம். விடுறா விடு 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 ஹாட்கோட் ஏய் நோ லஞ்சுக்கு வந்துட்டு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரெண்டு கப்பு நல்லா கழுவி கட் பண்ண பாலக்கை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ பாருங்கள், ஓரளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இது கூட இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஓமம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், நெய் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட இப்போது ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். மொத்தமாக சேர்த்துக்கல, பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் பாதி கடலை மாவு பாதி கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் திக்காக இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துட்டு கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இதை வந்துட்டு நம்ம ஆவியில் வேக வச்சுட்டு அப்புறம் கிரேவி ரெடி பண்ணி போட போகிறோம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இதை வந்து இப்போ நான் ஒரு தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி இதை எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த ஆவியில் வேக வைக்கிற மெத்தட் வந்து ஹிந்தி யூடியூப் சேனலில் பார்த்தேன் நான். அவங்க தனியாக வேக வைக்காமல் நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு இதை வெந்துட்டுருக்கோம் இல்லையா மசாலா, அந்த ஸ்டேஜ்லேயே உள்ள கடாயிலே வச்சு வேக வச்சிடுறாங்க. எனக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த மெத்தடு. ஸோ ஒரே டைமில் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் வந்து அது மாதிரி ட்ரை பண்ணலான்னு இன்றைக்கி செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதே மிக்சி ஜாரில் ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், கூடவே கொஞ்சமாக இஞ்சி அஞ்சாறு பல் பூண்டு போட்டுட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ நம்ம மாவு கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் தண்ணி கலக்கி வச்சுருக்கேன். கிரேவியில் சேர்த்துலாம் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு. இப்போ கடாய் சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன், ரெண்டு கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக பெருங்காயம், ஏன்னா கடலை மாவு சேர்க்குறனால பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஸோ இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மிக்சரை இது கூட சேர்த்துடலாம். இதப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதையுமே கூட நல்லா வதக்கி விட்டுடலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். இது பார்க்க தான் ரெட்டாக இருக்கும், காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ வறுத்து பிடிச்ச ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன், ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே அந்த பாலக் மிக்ஸில் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இதுக்கு மட்டும் தேவையானதை பார்த்து சேர்த்துக்கணும். ஸோ நல்லா 1 நிமிஷம் வதக்கிடலாம். அந்த பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருக்கணும். இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த மாதிரி தண்ணி, இதுவும் 1/4 கப் அளவுக்கு தண்ணி இருக்கும். இதை வச்சுட்டு இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து வச்சிட போகிறேன். இந்த மசாலா வந்து இப்போ நமக்கு வேகிறதுக்குள்ளே இதுவுமே கூட ஆவியில் வெந்துடும். 6-7 நிமிஷம் மூடி போட்டுட்டு வேக விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி வேக வைக்க வேண்டாம் அப்படின்னா தனியாகவே கூட நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 5-6 நிமிஷத்தில் இது நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துகிட போகிறேன். அந்த உள்ளே வச்சுருக்க தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, அப்படியே அந்த கிரேவியில் சேர்த்துற போகிறோம். பாருங்கள், அந்த கொதிக்கிற தண்ணியை நம்ம கிரேவி ரெடி ஆகிட்ருக்குல்லே அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடணும். தண்ணி நம்ம
கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நம்ம வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறது அதை வந்து இதில் சேர்த்துறேன். ஏன்னா கடலை மாவு எல்லாம் இருந்தனால நமக்கு கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகும், அதனால தான் அதை வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஸோ மூடி போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வேக வச்சதை ஃப்ரீசரில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தேன் நான். இப்போ இதை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக உருண்டையாக உருட்டி கூட போட்டுக்கலாம். நம்ம கோலா உருண்டையெல்லாம் உருட்டி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதுனா கொஞ்சம் மெலிசாக இருக்கும், சாப்பிட்றப்ப நல்லா உள்ள மசாலாலாம் போய் சூப்பராக இருக்கும். இப்போது கிரேவி வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாலக் அந்த இதை சேர்த்துடலாம். ஸோ எனக்கு வந்து இந்த உள்ளே வச்சு வேக வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த மெத்தட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி, உங்கள் எல்லாருக்கூடையுமே கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் நான் இன்றைக்கி இந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக இருக்கும். நான் வந்து நல்லா திக்காக ரெடி பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் தனியாக கூட கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துருக்கேன், கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுட்டு மல்லித்தழை தூவி இறக்கணுன்னா சூப்பரான கிரேவி ரெடி. ஸோ இன்னுமே கூட அந்த தாபா ஸ்டைலெலாம் என்ன பண்ணுவாங்க, ரெடி பண்ணதுக்கப்புறமா திருப்பியும் ஒரு தடவை தாளித்து கொட்டுவாங்க. அது மாதிரி நான் இன்றைக்கி 1-2 டேபிள் ஸ்பூன் இதில் நெய் சேர்த்துட்டு வெள்ளைப்பூடும் கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லியும் சேர்த்து தாளித்து மேலே கொட்ட போகிறேன். ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இந்த பூண்டு பாருங்கள் நல்லா கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கும் ஃப்ரை பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 2 பச்சை மிளகாவும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லியும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம ரெடியாக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிரேவி மேலே ஊற்றிடலாம் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி. சூப்பராக இருக்கும், கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தால்லாம் செஞ்சால் கூட தாபாவில் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை திருப்பியும் தடுக்கா போட்டு தருவாங்க. ஸோ அவ்வளோதான், சப்பாத்தியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இந்த பாலக்கும் சப்ஜியும் ரெடி. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. நீங்கள் யாரும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாருங்கள் அது வந்து வெந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நெய்யெல்லாம் சேர்த்து பேசஞ்சோம் இல்லையா, அதனால் நல்லா சாஃப்ட் டெக்ஸ்சரில் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து க்ரூமிங் நடந்துகிட்ருக்கு, சாயங்காலம் ஆகிடுச்சு. சிட்டுக்கு வந்து தண்ணி குடிக்கிறப்பெல்லாம் நிறைய அந்த தாடி முடி கண்ணுக்கிட்டெல்லாம் முடி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் அப்படி வந்து ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணிகிட்ருக்கான். கதவு திறந்து வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா வெளியே ஓடி வந்துடுவான், அதனால் உள்ளே உட்கார வச்சு செஞ்சிட்ருக்கான். ஸோ ஈவினிங்க்கு வந்து நான் பானிபூரி செய்ய போகிறேன். எங்கள் பக்கத்து கடையில் இந்த மாதிரி பானிபூரி கிட் கிடச்சிது எனக்கு வந்து, இதுதான் ஃபஸ்ட் டைம். உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குமா இருக்கும், ரொம்ப சூப்பராக இருந்தது. எண்ணெயிலலாம் வறுக்காமல் மைக்ரோவேவ்லேயே வச்சுட்டா நல்ல புசு புசுன்னு உப்பி வந்துடுது. அதுக்கு இருக்க இது இருக்கு இல்லையா, தண்ணி தருவாங்க இல்லையா, அவங்க காரமான அது ஒன்றும் அப்புறம் இனிப்பு இது ஒன்றும் ரெண்டுமே அது வந்து கான்சென்ட்ரேட் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு செஞ்சால் போதும், சூப்பராக வந்திருந்தது. ஸோ பாருங்கள் மைக்ரோவேவில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ரொம்ப வைக்கக்கூடாது, 4-5 வச்சுட்டு 30-35 செகண்ட் வச்சா போதும், நல்ல புசு புசுன்னு உப்பி வந்துடுது. 5 வச்சோம் அப்படின்னா ஒன்று மட்டும் கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும், மற்றது எல்லாமே நல்ல புசு புசுன்னு ஆகிடுது. எண்ணெயும் தேவையில்லை, அப்படியே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருந்தது. உங்கள் ஏரியாவில் எதுவும் எந்த பிராண்டு கிடைச்சாலும் சரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. எங்களுக்கு இங்கே பக்கத்தில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபரில் கொடுத்தாங்க. பாருங்க 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நல்ல புசு புசுன்னு பந்து மாதிரி உருண்டு எல்லாமே குண்டு குண்டாக ரெடி ஆகிடுச்சு. பானிபூரி பார்க்குறதுக்கே எனக்கு ஆசையாக இருந்தது, இந்த மாதிரி டக்குன்னு வருது பார்த்தீங்களா, அதனால் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான், அதில் கொடுத்துருந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் படி பானியெல்லாம் ரெடி பண்ணி நல்லா சாயங்காலம் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஸோ 2-3 நாள் முன்னாடி எங்கள் நெய்பர் வந்து அவங்க ஃப்ரெண்டு வீடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபராக, அந்த குட்டி பையன் 2-3 தடவை சொன்னால் நாங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு வந்து செட்டு டெட்டை ரொம்ப பிடிக்கும் போல், அதனால் வீடியோஸ்லாம் பார்ப்பானா. ஸோ கூட ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்கள மீட் பண்ணதில். ஸோ சப்ஸ்கிரைபர்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா எனக்கு வந்து சந்தோஷம் தாங்கவே முடியாது. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.